गुड ईवनिंग स्टूडेंट्स इनकी पोस्ट स्ट्रक्चरलिज्म डी कंस्ट्रक्शन ओके सो इदा इंद रेंड टॉपिक इंद और वीडियो ला अटेनिकॉस इंद रेंड टॉपिक यू मुड़िचिरलाम सरिंगला सो फर्स्ट वन पोस्ट स्ट्रक्चरलिज्म ओके What is it? Structuralism. अदले इंद वंदा था इंद post structuralism. Sorry, नेति वीडियो ला structuralism founder वंदे पातिंग ना Ferdinand D. Saussure. Okay, अवर इंद ओर linguist and अवर उप linguistics ले इंद वंदा ओर philosophy था इंद structuralism. Okay, अदर उनकी माना point अदर structuralism ला and अदले इंद वंदा था post structuralism. पोस्ट स्ट्रक्चरलिज्म வந்து பாத்தீங்கன்னா டெரிடா தான் டி ஆர் ஆர் ஐ டி டி டெரிடா தான் அதனுடைய போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் உடைய ஃபவுண்டர் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் வந்து ஒரு தப்பு அண்ட் அது நிறைய ஃப்ளா இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்க சொல்ற மாதிரி யுனிவர்ஸ் வந்து பைனரி ஸ்ட்ரக்சர்ல வந்து செயல்பட்டு ஆப்போசிட் ஃபோர்சஸ் அண்ட் பைனரியில வந்து செயல்படல அப்படின்னு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து சொல்றாங்க ஓகே அண்ட் சி அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த பைனரி வந்து எல்லாத்துக்குமே பொருந்த முடியாது மேக்சிமம் பைனரி ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் பட் எல்லாத்துக்குமே அந்த பைனரி ஸ்ட்ரக்சர் வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ இப்ப பகல் இரவு அப்படின்னு டே நைட் அப்படின்னா சாயங்காலம் 6 மணியும் அல்லது காலையில் 5:30 மணியே காலையில் 6 மணியெல்லாம் அது வாட் இஸ் இட் அது நைட்டுன்னு சொல்ல முடியாது அல்லது இப்போ டேன்னு சொல்ல முடியாது ஓகே பைனரி டே நைட் வந்து இப்போ இருக்குது பட் அதே நேரத்தில் பைனரி இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்குது அது ஓகே குட் ஈவில் அப்படின்னா குட் இருக்கு ஈவில் இருக்கு பட் அட் சேம் டைம் மனுஷங்க வந்து குட் ஈவில் சேர்ந்தது தான் ஓகே நீயும் சரி நாங்களும் சரி இப்ப எல்லாருமே குட் அண்ட் ஈவிலோட மிக்சர் தான் அது ஓகே ஸோ இந்த பைனரி ஸ்ட்ரக்சர் வந்து வாட் இஸ் இட் அது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு டெரிடா வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு இது அண்ட் அதில் வந்து இப்போ அந்த ஃபிலாசபிக்கலான மீனிங் வந்து இப்போ எப்படி எது இது பார்த்தீங்கன்னா மீனிங் எக்ஸிஸ்ட் ஓகே மீனிங் எக்ஸிஸ்ட் தட் இஸ் காட் எக்ஸிஸ்ட் ஓகே அதான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டும் சொல்கிறாங்க ஸ்ட்ரக்சரலிசம் காட் எக்ஸிஸ்ட் அஸ் வெல் அஸ் சேட்டர்ன் ஆல்சோ எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காட் எக்ஸிஸ்ட் பட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் போத் குட் அண்ட் ஈவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ சேட்டன் தான் கடவுள் கடவுள் தான் சேட்டன் அப்படின்னு ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு கான்செப்டை வந்து சொல்கிறாங்க அதுதான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இது ஸ்ட்ரக்சரலிசம் கடவுள் இருக்காரு மீனிங் எக்ஸிஸ்ட் பட் அட் தி சேம் டைம் அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் சேட்டன் இருக்கிறதுனால தான் நம்மளால் கடவுள் வந்து புரிஞ்சிக்க முடியும் அண்ட் அதை சொல்கிறாங்க அது பட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து இப்போ ரெண்டுமே ரெண்டு ஃபிலாசபியுமே கடவுள் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டும் கடவுள் வேஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க அது இப்போ ஒரு வீல் இருக்கு அண்ட் அந்த வீல் சுத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது சென்டர் தான் அந்த வீலில் சென்டர்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் சென்டர்ன்ற ஒரு மீனிங் இருக்கிறதுனால தான் சென்டர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால தான் வீல் வந்து சுத்துது ஓகே ஸோ என்னது வாட் இஸ் இட் இப்போ யார் சயின்டிஸ்டே சொல்லியிருக்காங்க கிராவிடேஷன் ஃபோர்ஸாக இருக்கட்டும் அல்லது எர்த் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் அது இமேஜினரி இப்போ அது இருக்குது கன்ஃபார்மாக இருக்குது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணிட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸாக இருக்கட்டும் எர்த் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஸாக இருக்கும் ஆக்சிஸ்னால் கரெக்டாக ஒரு கம்பு கம்பி இருக்குது அப்படின்லாம் கிடையாது இருக்குது சரிங்களா அது
சயின்டிஸ்ட் ஒரு விதத்தில் இப்போ ப்ரூவ் பண்ணுறாங்க, பட் அதுதான் மிஸ்ட்ரி அப்படின்னு பர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு திங் இருக்குது, அதை இப்போ கீழே போடுறேன்னா ஃபோர்ஸ் கீழே போகுதுன்னா அந்த கண்டிப்பாக ஏதோ ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அதுதான் சயின்டிஸ்ட்ஸ் சொல்கிறாங்க. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து அதுதான் சொல்கிறாங்க, அதை உணர முடியாது, அதுக்கு எதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கா இல்லை லைட் மாதிரி ஃபோட்டான் இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவும் கிடையாது. ஸோ லைட் ரே வருது, சூரியன்லேருந்து லைட் வருது, ஃபோட்டான் வருது. லைட்னா ஃபோட்டான் எலக்ட்ரான் தான், எந்த ஒரு எனர்ஜி ஃபார்மும் இல்லாத ஒரு ஃபோட்டான் எனர்ஜியாக வர்றது தான் அந்த லைட் எனர்ஜி அது. ஓகே, அதுதான் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் கேட்டால் எதுவுமே கிடையாது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அவ்வளோதான் அது. ஓகே, ஸோ மீனிங் ஏதோ ஒன்று வந்து இப்போ நிச்சயமாக இப்போ இருக்குது. ஒரு வீல் ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுக்கு அந்த சென்டர் தான் காரணம், எர்த்து தன்னை தானே ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த சென்டர் இந்த ஆக்சிஸ் தான் காரணம் அது. பட் அந்த ஆக்சிஸ் வந்து செயல்படுது அப்படின்னா எர்த்து வந்து சுற்றாது, அண்டு இது அந்த எந்த ஒரு வீலும் சுற்றாது. ஓகே, ஸோ ஒரு வீல் இருக்கு, அந்த வீலில் வந்து இப்போ சைக்கிளாக இருக்கட்டும் அல்லது வண்டியாக இருக்கட்டும், அதில் ஒரு சென்டர் அந்த சென்டர் இருக்கு, அது வந்து சுற்ற போகிறது கிடையாது. சென்டர் வந்து இப்போ சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த சென்டரோடு கனெக்ட் ஆகிருக்க அந்த ஸ்போக்ஸு டயரு வீலு அது எல்லாம் அது எல்லாம் பயங்கரமாக சுற்றும், ஆனால் சென்டர் என்றைக்குமே சுற்ற போகிறது கிடையாது. ஸோ அப்படி சுற்றினா அண்ட் வண்டி ஓடாது, வீல் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் கடவுளும், கடவுள் வந்து இப்போ இருக்காரு பட் அவரால் செயல்பட முடியாது, செயல்பட்டால் பிரபஞ்சம் வந்து இயங்காது, யூனிவர்ஸ் இயங்காது. ஓகே, இதுதான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் அந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஸ்ட்ரிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டெக்ஸ்டில் வந்து மீனிங் வந்து நிச்சயமாக இருக்குது. ஓகே, கான்க்ரீட்டான மீனிங் இருக்குது, ஆனால் அதை நம்மளால் நிச்சயமாக உணரவே முடியாது. இதுதான் மீனிங் அப்படின்னு நினைப்போம் அது, பட் ஒரிஜினல் மீனிங் இதுதான், எப்போ இதுதான் மீனிங் நினைக்கிறோமோ அப்போ அப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டெப் அந்த ஒரிஜினல் மீனிங் விட்டு விலகி இருக்கும் அப்படின்னு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட் வந்து ஒரு மிஸ்ட்ரி, கடவுள் ஒரு மிஸ்ட்ரி, அண்ட் அதை கும்பிடுறது வேஸ்ட்டு, அண்ட் கடவுள் வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைக்கிறது அது எல்லாமே வேஸ்ட்டு தான். இதுதான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு லிட்ரேச்சர் இருக்குது, அதுக்கு இதுதான் மீனிங், இதுதான் நல்ல லிட்ரேச்சர் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே, அது ஒரு மிஸ்ட்ரி மாதிரி, அதனோட பியூட்டி எஸ் இது நல்லா இருக்கல அவ்வளோதான் அது. ஓகே, பட் அதே மீறி மீனிங் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணால் அதுதான் அந்த லிட்ரேச்சருக்கான ஒரிஜினல் மீனிங் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஓகே, அகைன் இதுவும் ஒரு ஹை லெவல் ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயந்தான் அது. அண்ட் பட் ஓரளவுக்கு ஒரு 8 மினிட்ஸில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அண்ட் ஸோ ஒரு 2 மார்க் பேசுகிற மாதிரி இப்போ எழுத பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த டாபிக் டீகன்ஸ்ட்ரக்ஷன். டீகன்ஸ்ட்ரக்ஷனும் எதுவுமே இல்லை, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இவங்க வந்து தே ஆல்வேஸ் டீகன்ஸ்ட்ரக்ட் த மீனிங் ஆஃப் எனி லிட்ரரி டெக்ஸ்ட். ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட்டு மக்கள் இதுதான் மீனிங் அப்படின்னு நினைக்கும்போது அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது மீனிங் இல்லை அப்படின்ற மாதிரி வேற மாதிரி சொல்லுவாங்க அது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அண்டு இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் இதை வந்து நான் அகெயின் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே கூட சொல்லியிருக்கேன், அது பெண்களை தெய்வமாக போற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் சூப்பர்ஃபிஷியலாக நாம வந்து பார்த்தோம்னா, அண்ட் எஸ் இதை எழுதினவரும் ஒரு மிகப்பெரிய சிறந்த மனிதன், பெண்கள் தெய்வம் மதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து பாராட்டப்பட வேண்டியது, நாமளும் எல்லாருமே பெண்களை வந்து தெய்வங்களா மதிக்கணும் அப்படின்னு இது பண்ணுவோம். அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அப்படி இல்லை, அண்ட் இவன் தான் ஆணாதிக்க சிந்தனவாதி, பெண்களை வந்து பெண்களாக மதிச்சா போதும், அது தெய்வங்களாக மதிக்கணும் அப்படின்னா தெய்வமாக நீ வந்து தெய்வம் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, தெய்வம் இப்படிலாம் பேசக்கூடாது, தெய்வம் வந்து பொறுமையாக இருக்கணும், மன்னிக்கிற குணம் வந்து அதிகமாக இருக்கணும், தெய்வம் வந்து கோபமாக பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மேல் சாவினிஸ்டிக்
ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான் உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பெண்களை வந்து இப்போ தெய்வங்களாக மதிக்கணும் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கும்போது நல்ல ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும், பட் அதை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது இப்போ எல்லாரும் நம்பப்படுற ஒரு மீனிங் வந்து கொஞ்சம் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு வித்தியாசமான அனாலிசிஸில், பட் அதுவும் கரெக்டாகவும் இருக்கும். ஓகே, சும்மாலாம் எதுவும் சொல்கிறது இல்லை, பட் மேக்ஸிமம் கரெக்டாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதுதான் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ போஸ்ட்கல் லிட்ரேச்சரோ போஸ்ட்கல் கிரிட்டிசமோ இதுதான் அது, டீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. ஓகே, சி டீகன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் உடைய ஒரு பிரான்ச்சு தான் அது. போஸ்ட் ஸ்ட்ரக்சர் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் உடைய பிரான்ச்சு தான் போஸ்ட் கலோனியலிசம் அது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் பொதுவாக அவர் நம்பி ஒரு விஷயத்தை வந்து நம்புவோம் அது, பட் அதை வந்து இப்போ அப்படி இல்லை அப்படின்னு கம்ப்ளீட்டாக மாற்றி போடுவாங்க அது. ஓகே, அண்ட் இப்போ ஷேக்ஸ்பியர் வந்து கிரேட்டஸ்ட் ரைட்டர், நல்ல சிந்தனவாதி அப்படின்னு பண்ணுவோம் அது. போஸ்ட் கலோனியல் கிரிட்டிக்ஸ் வந்து இல்லை, ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ரேசிஸ்ட், இந்தியன்ஸ் எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்திருக்காரு, ஆஃப்ரிக்கன்ஸை ரொம்ப அவமானப்படுத்திருக்காரு அப்படின்னு அப்படியே டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, சரி, தட்ஸ் ஆல் அபவுட் டீகன்ஸ்ட்ரக்ஷன். மீதி ஒரு மூணு டாபிக் அதை நாளைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.